அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சாக்லேட் ஃப்ரூட் கேக். ரொம்ப ஈஸியான முறையில் சாஸ் பேன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி ஓவன் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கருப்பு கிஸ்மிஸ் எடுத்துக்கோங்க, சீட் இல்லாமல். அரை கப் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்டர் 60 கிராம். ப்ரௌன் சுகர் 1/2 கப். ஹனி 1/4 கப். ப்ரௌன் சுகர் எதுக்கு சேர்க்குறோம்னா, கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. சேர்த்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/3 கப் தண்ணி. நான் ஒரு பெரிய ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அந்த ஆரஞ்சில் உள்ள ஸ்கின்னை நம்ம எடுத்துருவோம். அந்த ஸ்கின்னை நம்ம கேக்கில் சேர்க்க போவேல நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்கின்னை மட்டும்தாங்க எடுக்கணும், அந்த உள்ளே ஒயிட்டாக இருக்கிறத நம்ம எடுக்கக்கூடாது, கசக்கும் கேக்கு. இப்போ இதை நம்ம சாஸ் பேனில் சேர்த்துடலாம். இதோட ஆரஞ்ச் ஜூஸ் 1/2 கப் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதில் போட்டிருக்க அந்த திராட்சை டேட்ஸு எல்லாம் நல்லா வெந்து வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இப்போ கூல் ஆயிடுச்சு. இதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சாஸ் பேனில் தாங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம். நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு போட்டுக்கிறலாம். 1 கப் மைதா, பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பட்டைப்பொடி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பொடி 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன் போடுங்க. அவ்வளோதான், நம்ம சளிச்சாச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலரை வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ நமக்கு பேட்டர் தயாராகிடுச்சு. நான் 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி இந்த பேட்டரை சேர்த்துடலாம். நான் ஒரு கனமான பேனில் ஸ்டாண்ட் வச்சு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய கேக் பேட்டரை அதில் வச்சிடலாம். வச்சு மீடியம் ஃப்ளேமில் 30-35 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அது க்ளீனாக வந்தால் நமக்கு குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இப்போ கேக்கை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் ஃப்ரூட் கேக் சூப்பராக தயாராகிடுச்சு. மேல கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப டெலிசியஸாக சூப்பராக இருக்குங்க இந்த கேக்கு. நம்ம ஃப்ரூட்ஸு சாக்லேட் எல்லாம் சேர்த்து சாப்பிடையில டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஓவன் இல்லாமல் பேன்லேயே சுலபமான முறையில் நம்மளுடைய சாக்லேட் ஃப்ரூட் கேக் தயாராகிடுச்சு. பாருங்கள் அதோடைய டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.